வணக்கம் நண்பா. ஸோ சைபர் தமிழோட ஸ்டுடியோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இனி ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு நம்ம இனாக்ரேஷன் பண்ணிடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ரெண்டு நாளில் பண்ணிடுவேன். வீடியோ நீங்கள் எத்தனை நாளில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங் வர போயிட்டுருக்கு. ஸோ மேலே வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாளாக இங்கே உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட எடிட்டிங் பிளேஸாக இருக்குது. ஏன்னா மேக் அப்படிங்கிறனால வந்துட்டு ஒரு சிங்கிள் டிஸ்பிளேவை மட்டும் வச்சா போதும், சூப்பராக வந்து எடிட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 லட்ச ரூபாவோட கேஜெட்ஸ் இருந்துச்சு. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், 5 லேக் ஒர்த் கேஜெட் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில. உண்மையாக சொல்லணும்னா அது எங்கேனே தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இடம் ஷிஃப்ட் ஆனோம். நிறைய பொருளை பார்த்திங்க அப்படின்னா அங்கே வச்சோம், இங்கே வச்சோம். இப்போது எங்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு சில பொருட்கள் தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வைக்கிறது தான் அந்த இடத்துல கம்பார்ட்மெண்ட் ரெடியாக இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து போகலாம். கீழே வந்துட்டு இப்போ எதுவும் வைக்கல. இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஐரோட டாய்ஸை ஃபுல்லாக நிறைச்சாச்சு. இங்கே தான் ஐரோட டாய்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கேஜெட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கேஜெட்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துணுண்டு ஒரு இடத்துல வந்துட்டு கேஜெட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஃபுல்லாக ஐரோட டாய்ஸு, இது ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸு. இதெல்லாம் இங்கே இருக்க வேண்டியது யாரோ மாற்றி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இதனோட கேஜெட் தான். இது ஒன் ஆஃப் த கேஜெட்டு. இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் டாய்ஸு, அதுக்கப்புறமா இந்த பேட்ரி செல்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டாய்ஸ் இங்கே இருக்குது. இதில் நிறையா இதெல்லாம் வந்துட்டு பேட்ரி போட்டு ஓடுற டாய்ஸு, இதெல்லாம் வந்துட்டு பேட்ரி போட்டு ஓடுற டாய்ஸு, பேட்ரி போடாமல் ஓடுற வளர்கிற டாய்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ பேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பேட்ரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்போ, இந்த செல் போடுவோம்ல அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்போ பார்த்து கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த பேட்ரி வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பேட்டரி போடுற இடத்துல இப்படி ஒரு ஸ்க்ரூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ரீசெண்டாக ஐராக் வாங்கின ஒரு டாய்ல வந்துட்டு அவங்களே ஒரு பேட்டரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக லீக் ஆகி அது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வெறியும் பேட்டரி லீக் ஆனாலே. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா டியூரோசெல்லில் வந்துட்டு இந்த பேட்டரிஸ் நான் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஐரோட டாய்ஸ்க்காகவே எதெல்லாம் பேட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இதையே நான் வாங்கினேன். நான் சொல்கிறேன், முதல்ல இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதை ஓப்பன் பண்ணி உள்ளார இருக்கிற பேட்டரியை வந்துட்டு மாற்றுவோம். ஏன்னா இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஏதோ ஒரு பேட்டரி தான் இருக்குது. ஏதோ பேர் தெரியாத பேட்டரின்னு சொல்லி வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் வந்துட்டு இதுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கினப்போவே வந்துட்டு போட்டு கொடுத்தது. இதில் வந்துட்டு இந்த டியூரோசெல் பேட்டரிஸை வந்துட்டு போட்டுருவோம். ஸோ இந்த டாயில் வந்துட்டு ஒரு மகிமை இருக்குது. என்ன தெரியுமா, இந்த டாய் வந்துட்டு அதிகமாக சவுண்டு வராது, ஆனால் சவுண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு டாய் இது. ஐரா கிட்டத்தட்ட பல நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா இது. இது இப்போ நான் மாற்றுறது 3வது பேட்டரி மாற்றுறேன். மெயினாக இந்த பேட்டரி நான் வாங்கினதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இது டியூரசோலோட அல்காலைன் அப்படிங்கிற ஒரு பேட்டரி. கார்பன் சிங் பேட்டரிஸோட பார்த்திங்க அப்படின்னா இது 2 மடங்கு லாங் லாஸ்ட் ஆகும். இந்த நார்மல் பேட்டரிஸை கம்பேர் பண்ணுறப்போ டியூரசெல் பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர லாங் லாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டாய்ஸ்க்கெல்லாம் போடுறப்போ, டாய்ஸ் எல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள், ஓகேங்களா, குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள், டாய்ஸ்க்கு போடுறப்போ பார்த்திங்க அப்படின்னா பயங்கர லாங் லாஸ்ட் ஆகும். இந்த ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த கார்பன் சிங் பேட்டரிஸ் எல்லாம் வாங்கி போகிறப்போ சீக்கிரமாக மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேட்டரிஸ், இந்த பேட்டரி நம்ம ஒர்க்காக போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக லாங் லாஸ்ட் ஆகும். நாட் ஓன்லி ஃபார் டாய்ஸு, நம்ம வீட்டில் இருக்கிற டிவிக்காகட்டும், டிவியோட ரிமோட்காகட்டும், இல்லை வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லா எவ்ரிடே டிவைஸஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரியை இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 24 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 10 வருஷம் அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயே இருக்கும், எதுவுமே ஆகாது. பேட்டரியோட மெயின் விஷயமே பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜ் ப்ரிவென்ஷன். இந்த பேட்டரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக லீக் ஆகாது. நிறைய பேர்த்தோட டிவி ரிமோட்டில் பார்த்துருப்போம், எங்கள் வீட்டு டிவி ரிமோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அதாகும். பேட்டரி போட்டோம் அப்படின்னா ஒரு சில டைம் பேட்டரியோட அந்த கெப்பாசிட்டி முடியுது அப்படிங்கிறப்போ, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு பேட்டரி லீக் ஆகும், அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்திருக்கும். அதை எடுத்து நம்ம நிறைய பேர் தொடச்சு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இந்த பேட்டரியில் கண்டிப்பாக நடக்காது. ஸோ டியூரசெலோட நார்மல் அல்ட்ரா பேட்டரிக்கும் இந்த டைப் ஆஃப் டியூரசெல் பேட்டரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ரொம்ப நேரம் வந்துட்டு ஓடும். இது புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற ஒரு வேரியண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நேரம் லாங் லாஸ்ட் ஆகிற வேரியண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை கம்பேர் பண்ணுறப்போ பயங்கரமான ஸ்ட்ராங் அவுட் புட்டும் இதுலேருந்து கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்பன் சிங் பேட்டரிஸை விட வந்துட்டு டியூரசெலோட அந்த அல்கலைன் பேட்டரி வந்துட்டு 2 மடங்கு லாங் லாஸ்ட் ஆகும். ஸோ இந்த பேட்டரிஸோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஜெட்ஸ்க்கு போயிடுவோம். கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ கேஜெட் இருக்குது, அவ்வளோ கேஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. எங்கேயோ இருக்குது, எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து இந்த மேலே ரூம் செட் ஆனதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஹார்ட் டிஸ்க், இவ்வளோ டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பல வருஷத்தோட பேக்கப் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி, இதிலே இன்னொரு டைப் எஸ்எஸ்டி, இதே மாதிரி இன்னொரு எஸ்எஸ்டி இருந்துச்சு, அதை காணோம்.
அதுக்கப்புறமா ரீசெண்டாக வாங்கின ஒரு எஸ்எஸ்டி இருந்துச்சு, அதை காணும் காணோம்னா எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இல்லை, எங்கேயோ வீட்டில் தான் இருக்குது, எல்லாத்தையும் வந்துட்டு எடுக்கணும். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சுல, இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா பல மூட்டைகள் வந்துட்டு பிரிக்காமலே இருக்குது, எல்லாம் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்மார்ட் வாட்சஸில் ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வாட்சே வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ரெண்டு. அதுக்கப்புறம் ஆப்பிள் வாட்ச், அது எங்கேயோ வச்சேன், பெட்ரூம்லேயோ இல்லை காருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்க்கணும். மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலே அங்கே வச்சு இங்கே வச்சு எங்கேயோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வாட்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற வாட்சஸ் வந்துட்டு இவ்வளோ தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டேபு, இல்லை ரெண்டு டேப் இருக்குது, இது ஒரு டேபு, அப்புறம் இது ஒரு டேபு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற டேபு தான். இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ தான். இந்த கேமராலாம் நம்ம யூஸே பண்ணுறதில்ல, எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். இந்த லைட் கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கோப்ரோ இருக்குது, இந்த இடத்துல கோப்ரோ இருக்குது, இவ்வளோ தான். இதுலேயே வந்துட்டு இன்னொரு கோப்ரோ வந்துட்டு காணும், இந்த ஒரு கோப்ரோ மட்டும்தான் இங்கே இருக்குது. நம்ம முதல்ல வாங்கின கோப்ரோ வந்துட்டு அது எங்கேனே தெரில, ஆனால் எங்கேயோ இருக்கும், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு இதுக்குள்ளே அடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட அடுத்த ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இந்த கேஜெட்ஸை தேடுறது. கிட்டத்தட்ட அதுவே வந்துட்டு ஒரு ரெண்டரை லட்ச ரூபாவோட பொருள் அப்படின்னு சொல்லி குத்துமதிப்பாக சொல்லலாம். ஏன்னா கோப்ரோவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30,000 வாங்கினது. அதுக்கப்புறம் கெனான் கேமரா, ஆமாம் அந்த கேமராவை காணும். அதுக்கப்புறம் நிக்கான் கேமரா, அதை காணும். காணோன்னா நான் சொல்கிறது வந்துட்டு காணாமல் போயிடுச்சுன்னு இல்லை, இங்கே இல்லை எங்கேயோ இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே அடுக்கணும். நம்மளோட அடுத்த வேலையே வந்துட்டு அதுவாக தான் இருக்கும். ஸோ கோப்ரோ வந்துட்டு இது கோப்ரோ 11, இது நம்மக்கிட்ட கோப்ரோ 7 நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது பார்த்திங்க அப்படின்னா கோப்ரோ 8, அதுவும் எங்கேயோ இருக்குது, அதையும் கொண்டு நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஃபோட்டோஸ், நம்மளோட இந்த வீட்டுக்காக ஃபோட்டோஸ் வால்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக எடுத்த ஃபோட்டோஸ் இது. எல்லாத்தையும் தேடி கொண்டு வந்து எல்லாம் இதுக்குள்ளே அடு, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக நம்ம கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். இங்கேருந்து அந்த கடைசி வரைக்குமே இந்த மாதிரி நிறையா கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜ்க்காக. ஐராக்காக இந்த ஒரு 3 கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னோடய கேஜெட்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு சுஹைல் வ்ளாகரில் காட்டுறேன், ஓகேவா? அதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் கேட்குறீங்க, அப்புறம் இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், எடிட்டிங் வந்துட்டு அந்த ஒரு பிசியை வச்சு எடிட் பண்ணிக்கிறோம். நம்ம முன்னாடி பெரிய பிசியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் கிடக்குது மேலே ஒரு ரூமில் பார்த்திங்க அப்படின்னா கிடக்குது, நான் அன்றைக்கி காட்டியிருப்பேன். அதெல்லாம் தூக்கி செட் பண்ணி செட்டப் பண்ணி எல்லாம் முழுசாக முடித்து மொத்த கேஜெட்ஸையும் பொறுக்கி ஒரு இடத்துல வச்சு கூடிய சீக்கிரமாக அடுத்த வீடியோ வரும். நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன், பை.